ஹாய் ஃபேமிலி, எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் சந்தோஷமா ஆரோக்கியமா இருப்பீங்க அப்படின்னு நம்புறேன். என்னோட சேனல்ல பொறுத்த வரைக்கும் எப்பவுமே ஹெல்த் கேர், ஸ்கின் கேர், ஹேர் கேர் சார்ந்த நிறைய விஷயங்களை நான் எப்படி எக்ஸ்பீரியன்ஸ் பண்றேனோ அது எல்லாத்தையும் உங்ககிட்ட ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். அது எல்லாத்துக்கும் உங்ககிட்ட இருந்து ரொம்ப ரொம்ப நல்ல ரெஸ்பான்ஸ், நன்றி. என்னோட சேனலுக்கு இப்போதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டெஃபினெட்லி நான் போடுற வீடியோஸ்ல ஏதாவது ஒன்று உங்களுக்கு நிச்சயமா யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஒவ்வொரு டைமும் ஒரு புது விஷயம் ட்ரை பண்ணும்போது ஒரு சந்தோஷம் கிடைக்குதுல்ல, அந்த மாதிரியான ஒரு ஹாப்பினஸ் வந்து எனக்கு இன்னைக்கு நான் யூஸ் பண்ண இந்த ஷாம்பூல இருக்குங்க. சூப்பர் சாஃப்டாக இருக்குது, அந்த அரோமா ஸ்மெல் ஐயோ ஆசமாக இருக்குது. என்ன நான் அப்படி பீடிக்கை போட்டுட்ருக்கேன்னு பார்க்குறீங்களா? எதுவும் இல்லைங்க, ஒரே ஒரு இன்க்ரீடியன்ட். நீங்கள் எந்த ஷாம்பூ யூஸ் பண்ணாலும் அந்த ஷாம்பூவோட மிக்ஸ் பண்ணி நீங்கள் அப்படியே குளிச்சிங்கன்னா போதுங்க. நீங்கள் எந்த ஆயில் வேணால் யூஸ் பண்ணிக்கோங்க. பட் ஷாம்பூ பண்ணும்போது ஒரு இன்க்ரீடியண்ட்டை யூஸ் பண்ணால் அடுத்த நாளே ஹேர் ஃபால் ஸ்டாப் ஆகும். எவ்வளோ சர்ப்ரைசிங்காக இருக்குல்ல, ஒரு வாஷில் முடி கொட்டுறது நிற்குமா? எஸ், முடி கொட்டுறது நின்றுடும். முடி வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக வளர ஆரம்பிக்கும். உங்களோட ஸ்கேல்ப் வந்து கம்ப்ளீட் மாய்ஸ்சரைஸ் ஆகும். திக் ஸ்ட்ராண்ட்ஸ் ஆஃப் ஹேர் வளர ஆரம்பிக்கும். அதாவது பால்ட் ஆகிடுச்சு, இனிமேல் முடியே வளராதுன்னு நினைக்கிறவங்களை கூட நீங்கள் வாரத்தில் ரெண்டு தடவை இந்த ஷாம்புவை யூஸ் பண்ணிங்கன்னா உங்களோட ஹேர் க்ரோத் கண்டிப்பாக உங்களுக்கு நிச்சயம் கேரண்டீட் ரீக்ரோத் ஆஃப் ஹேர் சொல்லலாம். ஹேர் ரீக்ரோத் மட்டும் இல்லை, ஹேர் சார்ந்த தலையில் வர்ற எல்லா பிரச்சனைகளுக்குமே ஒரு சொல்யூஷனாக இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு சூப்பர் இன்க்ரீடியண்ட்டை யூஸ் பண்ணி ஒரு ஷாம்பூ, அதுதான் நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது இல்லைங்களா? நிறைய நம்ம வந்து ஃப்ளாக் சீட்ஸ் பற்றி பேசியிருக்கோம், ரைஸ் பற்றி பேசியிருக்கோம், கலோஞ்சி கூட நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேன், கருஞ்சீரகம். இந்த கருஞ்சீரகம் பற்றி நம்ம சொல்லும்போது சின்ன குழந்தைங்களுக்கு இதை ஃபுட்டாக உள்ளரை எடுக்கும்போது அவங்களுக்கு போன் ஸ்ட்ரென்த்து, பிரெயின் நல்லா பவர்ஃபுல்லாக ஸ்ட்ராங்காக ஸ்மார்ட் ஆவாங்க, ஹைட் வளருவாங்க அப்படின்லாம் நான் வந்து ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருந்தேன். ஃபார் பேபி ஃபுட் அப் டு டீனேஜ் வரைக்கும் இருக்கிறதுக்கு அது ஒன்று. ஹேர் பொறுத்த வரைக்கும் ஒரு சூப்பரான ஆயில் நான் வந்து மூணு காம்பினேஷனில் டெஃபினெட்லி தட் ஒர்க்ஸுங்க. நீங்கள் அந்த ஆயில் அப்ளை பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா ஒரு 2-3 மந்த்ஸ் நீங்கள் தேய்க்கும் போதே நீங்கள் நோட்டீஸ் பண்ணுவீங்க, உங்களோட ஹேர்ஃபால் நின்றும், ஸ்கேல்ப் ரொம்ப நல்லா இருக்கும், பொடுகு பிரச்சனை எதுவுமே இருக்காது, பெயின் ஈறு வராது, முடி வளர்றதையும் நீங்கள் நோட்டீஸ் பண்ணுவீங்கன்னு அந்த மூணு காம்பினேஷன் ஆஃப் ஆயில் சொல்லியிருக்கேன். இப்போது அதை தாண்டி இன்னும் ரொம்ப எவ்வளோலாம் கஷ்டப்பட முடியாதுங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு விஷயத்தை நீங்கள் பண்ணலாம். அந்த விஷயம் பண்ணுறதுனால உங்களுக்கு உடனே முடி கொட்டுறது நின்றும், முடியும் நல்லா வளர ஆரம்பிக்கும். அதுதான் நம்ம கலோஞ்சியை யூஸ் பண்ணி இன்றைக்கி ப்ரிப்பேர் பண்ணுற இந்த ஷாம்பூ. ஓகேங்களா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கலோஞ்சி பார்த்தீங்கன்னா கருஞ்சீரகம் அப்படின்வாங்க. பாருங்கள் எப்படி இருக்குன்னு, கருப்பாக இருக்கும், சின்ன சின்னதாக இருக்கும். அந்த பேசல் சீட்ஸை வர இது கொஞ்சம் பெருசாக இருக்கும், நல்ல டார்க் பிளாக்ல இருக்கும். பாருங்கள் இப்படி தான் இருக்கும். இந்த கருஞ்சீரகத்தை நீங்கள் வந்து வீட்டில் வாங்கி ரெகுலராக வச்சுக்கோங்க. இது உங்களுக்கு நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும், அது ரொம்ப காஸ்ட்லிலாம் இல்லை. ஆனால் கருஞ்சீரகம் எண்ணெய் வந்து ரொம்ப காஸ்ட்லி. ஏன் அது அவ்வளோ காஸ்ட்லினாக்கா ஹேருக்கு வந்து சூப்பரான ஒரு டானிக்குன்னு அதை சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் இந்த கருஞ்சீரகமாக வீட்டில் வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா அவ்வளோதாங்க, உங்கள் ஹேர் க்ரோத்தை தாராளமாக வீட்டில் இருந்தே சிம்பிளாக நீங்கள் வளர வைக்க முடியும். நீங்கள் கருஞ்சீரகம் ஒரு கப்பில் எடுத்துக்கலாம், ஒரு எவ்வளோ குவான்டிட்டி வேணுமோ நீங்கள் எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி வந்து ஒரு 3-4 ஸ்பூன்ஸ் எடுத்துருக்கேன். இதை வந்து நல்லா டீப் ஃப்ரை பண்ணுங்கள், அது அந்த வாசனை வரும், பட படன்னு வெடிக்கும். அந்த அளவுக்கு இந்த கருஞ்சீரகத்தை நீங்கள் வந்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கணுங்க, அதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்ட். இதை நல்லா ஃப்ரை பண்ணி முடிஞ்சதும் இதை இறக்கி ஆற வச்சுடுங்க. ஓகேவா? இது கொஞ்சம் நல்லா கூல் ஆனதுக்கப்புறமா ஒரு மிக்சிலேயோ பிளெண்டர்லேயோ போட்டு இதை நல்லா அரைங்க. அதாவது இதை அரைக்கிறது எப்படின்னா, இந்த கருஞ்சீரகம் நல்லா பொரியிற அளவுக்கு ஃப்ரை ஆயிடுச்சுன்னா இதை அரைக்க அரைக்க இதுலேருந்து ஆயிலே வெளியே வர ஆரம்பிக்கும். நீங்கள் ட்ரையாக ஒரு பவுடர் திரிக்கும்போது எப்படி இருக்கும், இது அப்படி இல்லை, அந்த மிக்சிலேயே வந்து ஒட்டிக்கும், அந்த அளவுக்கு ஆயில் கசி ஆரம்பிச்சிடும். அந்த ஸ்டேஜ் வந்துச்சுன்னா உங்களோட பவுடர் ரெடி. இந்த பவுடர் தான் எஃபெக்டிவாக நம்ம ஹேரை வளர வைக்க போது, ஹேர் ஃபாலை நிறுத்த போது. அவ்வளோதான், இந்த பவுடரை நல்லா அந்த ஆயில் வர அளவுக்கு 2-3 தடவை மிக்சியில் போட்டு பொடிச்சிட்டு, இது நான் வந்து 3rd டைம் அரைக்கிறேன். கரெக்டாக
கலர் பாத்தீங்களா, நீங்க வந்து ஒரு டப்பால போட்டு வச்சுக்கோங்க. உங்களுக்கு தேவைப்படுற அளவுக்கு இந்த கருஞ்சீரக பொடியை ஒரு 2-3 ஸ்பூன்ஸ் நீங்கள் போட்டு, நீங்கள் எந்த ஷாம்பூ யூஸ் பண்ணாலும் சரி அந்த ஷாம்பூவோட முதல் நாள் நைட்டை மிக்ஸ் பண்ணி வச்சுடுங்க. இப்போ இதோட நீங்கள் ரெகுலராக நீங்கள் என்ன ஷாம்பு யூஸ் பண்ணுறீங்களோ அந்த ஷாம்புவை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. என்கிட்ட ஷாம்பு ஹோம்மேடு வந்து ரெடி பண்ணணும், பட் பவுடர் ஃபார்ம்ல தான் நான் வச்சிருக்கேன் இன்னும். அதனால இப்போ அதர்வைஸ் ஸ்டாண்ட் பையா நான் வச்சிருக்கிற ஷாம்பு வந்து மீரா. சோ நான் இதுல உங்களுக்கு இத போட்டு காமிக்கிறேன். அவ்வளவுதான், குளிக்கிறதெல்லாம் ரொம்ப ஈஸி. நீங்கள் நைட்டே இதை மிக்ஸ் பண்ணி அப்படியே வச்சுருங்க. ஃப்ரிட்ஜ்லலாம் வைக்க வேண்டாம், ரூம் டெம்பரேச்சரில் வச்சிங்கன்னா போதும். அதுக்கப்புறமா நெக்ஸ்ட் டே மார்னிங் நீங்கள் ஆயில் அப்ளை பண்ணியிருந்தாலும் சரி, இல்லை ட்ரை ஹேராக இருந்தாலும் சரி, இதை அப்படியே நீங்கள் தலையில் ஒரு ஹேர் கலரிங் டைலாம் பண்ணும்போது இந்த ப்ரெஷ்ஷால் நம்ம தலை ஃபுல்லாக அப்ளை பண்ணுவோம் தெரியுமா, அந்த மாதிரி தலை ஃபுல்லாக இதை வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. கம்ப்ளீட்டாக ஒவ்வொரு லேயர் லேயர் லேயராக எடுத்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணுங்க. பின்னாடி முன்னாடி நம்ம ஒரு இன்ஸ்டன்ட் ஹேர் டை கடையில் வாங்கினதெல்லாம் இப்படி போட்டால் இங்கெல்லாம் போடுவோம் தெரியுமா, அந்த மாதிரி நல்லா போட்டுடுங்க. போட்டுட்டு ஒரு 15-20 மினிட்ஸ் நீங்கள் இதை ஊற வச்சுட்டு நீங்கள் வாஷ் பண்ணிவிடுங்க. அவ்வளோதாங்க, உங்கள் மேஜிக்கல் திங் வந்து ரெடி. உங்களோட தலைமுடி கரு கரு கருன்னு வளர ஆரம்பிக்கும், உள்ளிருந்தே கிரே ஹேர் வந்து பிளாக்காக மாற ஆரம்பிக்கும், ஹேர் வந்து தின் ஹேர், ஸ்பிளிட் ஹென்ஸ், ஃப்ரிஸியாக இருக்குது, ட்ரையாக இருக்குது, அது எல்லாம் அப்படியே மாற்றிடும். இதையெல்லாம் நீங்கள் நோட்டீஸ் பண்ணுவீங்க, ஃபஸ்ட்டு ஹேர்ஃபால் ஸ்டாப் ஆகிடும். ஹேர் சார்ந்த பிரச்சனைகள் எல்லாமே வந்து கம்ப்ளீட்டாக இதில் வந்து க்யூர் ஆகிடும். அதனால தான் வந்து என்னென்னா, கருஞ்சீரகம் வந்து ஒரு ஆன்டிஆக்சிடெண்ட்டாக, இதில் வந்து Omega-3 ஃபேட்டி ஆசிட்ஸ் இருக்குது, நிறைய விட்டமின்ஸ், மினரல்ஸ், மேங்கனீஸ், மெக்னீஷியம், பொட்டாசியம் இப்படி நிறைய இருக்குது. இதில் ப்ரோட்டீன் வந்து Omega-3 ஃபேட்டி ஆசிட்ஸாக இருக்குது. ஆன்டிஆக்சிடென்ட் அப்படிங்கிறதுனால இட் இஸ் ஆன்டி இன்ஃப்ளமேட்ரி, ஆன்டி மைக்ரோபியல், ஆன்டி ஃபங்கல் அப்படின்னு எந்த ஒரு பிரச்சனை இருந்தாலும் அது எல்லாத்தையும் வேனிஷ் பண்ணுற அளவுக்கு சூப்பரான ஒரு ப்ராடக்ட் இது. ப்ராடக்ட் சொல்லக்கூடாது, சூப்பரான ஒரு மருத்துவ குணம் நிறைந்த ஒரு மூலிகை அப்படின்னு தான் சொல்லுவேன். நம்ம வீட்டு அஞ்சலப்பெட்டியில் எப்படி ஜீரகம் இருக்கோ அதே மாதிரி உங்களுடைய கிச்சனில் கருஞ்சீரகம் நீங்கள் வாங்கி வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம இதை பொடிச்சு இதை சாப்பாடில் நம்ம ஃபுட் இன்டேக்காகவும் எடுக்கலாம். உள்ளுக்குள்ளே எடுக்கும்போது கருஞ்சீரகம் வந்து இவ்வளோ குவாலிட்டி இருக்கிறதுனால நிறைய பிரச்சனைகளுக்கு அது தீர்வு. ஆனால் ஸ்கின்னுக்கும் ஹேர்க்கும் நிறைய மேஜிக் இது பண்ணுது. இதை நம்ம உட்கொள்கிறதுனால கிராஜுவலாக நம்மளோட தலையில் இருக்கிற பிரச்சனைகள் தீரும், முடியினும் அடர்த்தியாக திக்காக வளர ஆரம்பிக்கும், ஸ்கின்னில் மாசு மறு இருந்தால் அதெல்லாம் மறைஞ்சி ரொம்ப ஷைனிங்காக யூத்ஃபுல்லாக நம்ம தெரியும். ஸோ இவ்வளோ ப்ராப்பர்ட்டிஸ் நம்மளுடைய கருஞ்சீரகத்தில் இருக்குது. இதை ஆயிலாக யூஸ் பண்ணாலும் பண்ணலாம், ஷாம்புவாக யூஸ் பண்ணாலும் பண்ணலாம். இது கேன்சர், ஒரு பெரிய தீராத நோயெல்லாம் நம்மளுக்கு வரவே வராது. இம்யூனிட்டி பூஸ்டர், நம்மளை வந்து நல்லா ஆரோக்கியமாக வச்சுருக்கோம், எந்த நோய் வராமல் நம்மளுக்கு நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரித்து கொடுக்கும் பார்த்தீங்களா. இதை நம்ம ரெகுலராக நம்மளோட ஹேபிட்டில் எடுத்துக்கிட்டோன்னா நீண்ட காலம் ஆரோக்கியமாக மட்டும் இல்லை அழகாகவும் நம்ம இருப்போம். அதனால தான் நான் இன்றைக்கி என்ன எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணேன்னா, ஆயில் ஆல்ரெடி ரெடி பண்ணிட்டேன், சரி ஆயிலே போடுற ஹேபிட் நம்மளுக்கு இல்லை அப்படின்னா ஷாம்பூ நம்ம யூஸ் பண்ணுறோம். அதுவும் நீங்கள் சொன்ன மாதிரி ஹென்னா அதெல்லாம் போட்டு எனக்கெல்லாம் டைம் இல்லைங்க இப்படிலாம் நிறைய பேர் சொன்னாங்கன்னா ஒன்றுமே இல்லை, இதை மட்டும் நீங்கள் பவுடர் பண்ணி வச்சுக்கோங்க, கிராஜுவலாக கலர் சேஞ்ச் ஆகும். இன்ஃபேக்ட் டைக்கும் இது யூஸ்ஃபுல் அப்படின்றாங்க, கலரிங் கொடுக்கும் அப்படின்றாங்க. ஆனால் அதெல்லாம் வந்து ஒரு யூஸில் கலர் மாறுறதெல்லாம் இல்லைங்க, பட் இன்டர்னலி நம்மளோட ஹேரோட கிரே ஹேர் நேச்சர் இருக்குது பார்த்தீங்களா, அது ரிவர்ஸ் பண்ணி கொடுக்குற டெண்டன்சி இந்த கருஞ்சீரகத்துக்கு இருக்குது. நீங்கள் ஓவர பீரியட் 6 மந்த்ஸ், 1 இயர் நீங்கள் இதை யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கே வந்து கிரே ஹேர் மறையிறத பார்ப்பீங்க, ஹேர் நல்லா திக்
பக்க வளர்றதையும் நீங்கள் நோட்டீஸ் பண்ணுவீங்க. ஓகேங்களா? அது மட்டும் இல்லை, இது வந்து நம்மளுக்கு கலரிங்கும் கொடுக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. பட் நான் அது வந்து கம்ப்ளீட்டாக இது கொடுக்குது அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். பட் கிராஜுவலாக நீங்கள் தேய்க்க தேய்க்க இது கலரிங்கையும் நம்ம ஹேருக்கு கொடுக்கும். சூப்பரான ஒரு இன்ஸ்டன்ட் ஷாம்பு ஃபார் ஹேர் கலர் அண்ட் ஹேர்ஃபால் ஹேர் ட்ரீட்மெண்ட்டுக்கு உங்கள் கூட நான் ஷேர் பண்ணியிருக்கிறதுல எனக்கு ரொம்ப 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 சந்தோஷம். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத என்னோடய கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. மீண்டும் ஒரு அழகான ஹோம் ரெமெடிஸோடு உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், டாடா.